வணக்கம். முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். தொடர் மழையால் பல்வேறு மாவட்டங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. நாகர்கோவில் மாநகராட்சியின் 26வது வார்டில் மழைநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடிவீஸ்வரம் பகுதியில் செல்லும் பாராக்கால் கால்வாய் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளதாகவும், குடியிருப்புகளுக்குள் கழிவுநீர் புகுந்து விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். பழனி அருகே பூஞ்சோலை கிராமத்திற்கு செல்லக்கூடிய தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதனை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் புகுந்த மழைநீரால் பொருட்கள் நனைந்து சேதமடைந்தது. சென்னை போரூர் அருகே கனமழையால் சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. வங்கக்கடல் பகுதியில் வரும் 9ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இலங்கை கடற்கரையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், அது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் விவசாயம், மீன்பிடி மற்றும் உப்பளத் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் நெல், மிளகாய், பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே ஓடையில் உடைப்பு ஏற்பட்டதால் சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ராமேஸ்வரத்தில் காலை வீசிய சூறைக்காற்றில் 10க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு சொந்தமான விசைப்படகுகள் சேதமடைந்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6000க்கும் மேற்பட்ட படகுகள் 4வது நாளாக கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் உப்பு உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டதால் 20,000 தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள சாலைகளை தற்காலிகமாக சீரமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதிதாக மழைநீர் வடிகால் கட்டப்பட்டுள்ள இடங்களில் முடிக்கப்படாத வண்டல் வடிகட்டி தொட்டிகளை உடனடியாக அமைக்க ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வண்டல் வடிகட்டி தொட்டிகளில் உள்ள திடக்கழிவுகளை அகற்ற சாலை பணியாளர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர்களை ஈடுபடுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மழையால் சாலைகளில் ஏற்பட்டுள்ள சிறு பள்ளங்களை உடனடியாக சீர் செய்ய சாலைகள் துறை அலுவலர்களுக்கு மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி உத்தரவிட்டுள்ளார். மழையால் நிறுத்தி வைக்கப்பட்ட வடிகால் இணைப்புகளை உடனடியாக மேற்கொள்ளவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பா, தாளடி, பிசான பருவ நெற்பயிர்களை நவம்பர் 15ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என உழவர் நலத்துறை தெரிவித்துள்ளது. வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சம்பா, தாளடி, பிசான பருவத்தில் இதுவரை சாகுபடி செய்யப்பட்டுள்ள 24.13 லட்சம் ஏக்கர் நெற்பயிரில் 5.90 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்களுக்கு விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் சம்பா பருவ நெற்பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் நவம்பர் 15ஆம் தேதி என்றும், கன்னியாகுமரி, திண்டுக்கல், விருதுநகர், நாமக்கல், நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. புயல் வெள்ளத்தினால் பயிர் சேதம் அடைந்த பிறகு காப்பீடு செய்ய இயலாது என்பதால் கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே நெல் பயிரை காப்பீடு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆளுநர் அரசமைப்புக்கு உட்பட்டுதான் செயல்படுகிறார் என்றும், ஆனால் அவர் தங்களின் கைப்பாவையாக செயல்பட வேண்டும் என திமுக நினைக்கிறது என்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்,
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசித்து உரிய முடிவெடுக்கும் என்று கூறினார். புதுச்சேரியில் ஆளுநரும் முதலமைச்சரும் இணைந்து பணியாற்றுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் திமுக அரசு அனுப்பும் கோப்புகளுக்கு ஆளுநர் கேள்வி கேட்கின்றார். அதற்காக அவரை மாற்ற வேண்டும் என்று கேட்பதா என மத்திய இணையமைச்சர் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் வந்து திமுகவினுடைய கைப்பாவையாக இருக்கணும்னு அவர்கள் நினைக்கிறார்கள். அது வந்து எங்களுடைய ஆளுநர் அப்படி இருக்கிறதுக்கு விரும்பவில்லை. அவர் வந்து கேள்வி கேட்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஃபைல் அனுப்பினாலும் நாங்கள் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவதற்கு ஆளுநர் கிடையாது. எங்களுடைய ஆளுநர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபைல்களில் கோரி கேட்டு திரும்பி அனுப்புறதுனால அவர்கள் வந்து உடனே ஆளுநர், அதாவது அவர்களுக்கு என்ன மாதிரி எதையாவது அனுப்புனா உடனே வந்து அதை அப்படியே கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுற மாதிரி ஆளுநர் வேண்டும் என்பதுன்றது திராவிட முன்னேற்ற கழகம், அது நடக்காது. புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அரசு அதிகாரிகள் கால தாமதம் செய்வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் துணை ஆணையர் அந்தஸ்தில் இருந்த IAS அதிகாரியான மோகன்ராஜ் கடந்த 2016 ஆண்டில் பைனான்சியர் முகுந்த்சந்த் போத்ராவிடம் 10 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். கடனை திருப்பி செலுத்தும் வகையில் மோகன்ராஜ் கொடுத்த காசோலைக்கு வங்கியில் பணம் இல்லை என திரும்பி வந்துள்ளது. இதுகுறித்து போத்ரா கடந்த 2016 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மோகன்ராஜ் மோசடி செய்தது வழக்கு விசாரணையில் தெரியவந்தது. மேலும் புகார் கொடுத்த காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தலைமைச் செயலாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு மிக மோசமான நிலையில் இருப்பதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. டெல்லியில் பயன்பாட்டில் உள்ள அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை, அண்டை மாநிலங்களில் வேளாண் கழிவுகள் எரிக்கப்படுவதால் எழுந்து வரும் புகை ஆகியவை தலைநகரின் சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக நீடிக்கிறது. காற்றின் தரக்குறியீடு தொடர்ந்து மோசமான நிலையிலேயே இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கண்ணெரிச்சல், சுவாச பிரச்சினை உள்ளிட்ட சில உபாதைகள் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 13 இடங்கள் மிக மோசமான காற்று மாசு பகுதிகள் என அடையாளம் காணப்பட்டு அங்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாக டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் இரவு நேர கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். கொஸ்ட்ரோமா நகரில் உள்ள கேளிக்கை விடுதியின் கட்டடம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் வெளியேறி தப்பி ஓடினர். சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புக் குழுவினர் பெரும் போராட்டம் நடத்தி தீயை கட்டுப்படுத்தினர். எனினும் தீ விபத்தால் 13 பேர் உயிரிழந்ததாக மீட்புக் குழு அதிகாரி தெரிவித்தார். அமெரிக்காவில் சூறாவளி வீசியதால் டெக்சாஸ் மற்றும் ஒக்லஹோமா மாகாணங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. குறிப்பாக ஒக்லஹோமா மாகாணத்தில் உள்ள பல இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளன. சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 12 பேர் சூறாவளியில் சிக்கி காயமடைந்திருப்பதாக கூறியுள்ள அதிகாரிகள் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தியிருப்பதாக கூறுகின்றனர். இதேபோல டெக்சாஸ் மாகாணத்தில் 50க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. வறட்சி காரணமாக கென்யாவில் இந்த ஆண்டில் மட்டும் 200க்கும் அதிகமான யானைகள் உயிரிழந்துள்ளன. கென்யாவில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத வறட்சி நிலவுகிறது. இதனால் போதிய நீர் மற்றும் உணவு கிடைக்காமல் இந்த ஆண்டில் மட்டும் 205 யானைகள் உயிரிழந்திருப்பதாக கென்யா அரசு தெரிவித்துள்ளது. யானைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்று உணவு, தண்ணீர் உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கென்யா அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்ற பாதிப்புகள் மற்றும் அதை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஐநா நடத்தும் COP27 மாநாடு எகிப்தில் நாளை தொடங்குகிறது. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு தொடர்ச்சியாக விவாதங்கள் நடத்தப்பட உள்ளன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்று முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளனர். அதிக எண்ணிக்கையில் தொழிற்சாலைகளை நிறுவி புவி வெப்பமயமாதலுக்கு வித்திட்டவை வளர்ந்த நாடுகள். ஆனால் இதன் பாதிப்பை சந்திப்பது என்னவோ ஏழை நாடுகளும் வளரும் நாடுகளும் தான். எனவே வளர்ந்த நாடுகள் ஆண்டுக்கு 800,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து ஏழை நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் உதவ வேண்டும் என 2009 ஆண்டே ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த இலக்கு எட்டப்படவில்லை.
எனவே இந்த ஆண்டு பருவநிலை மாநாடு நிதி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெஸ்லா நிறுவன உரிமையாளர் எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய ஒரு வாரத்திற்குள்ளாகவே பெருமளவு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலும் ட்விட்டர் நிறுவன ஊழியர்கள் பெரும்பாலானவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். எனினும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட உள்ள தொகை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. இந்தியாவில் செயல்பட்டு வந்த விளம்பரம் மற்றும் மக்கள் தொடர்பு பிரிவில் பணியாற்றிய அனைவரும் நீக்கப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அமெரிக்காவிலும் ட்விட்டர் ஊழியர்கள் பலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பலர் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். பணி ஒப்பந்தத்திற்கு விரோதமாக ட்விட்டர் நிறுவனம் தங்களை பணி நீக்கம் செய்திருப்பதாக அவர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஊழியர்கள் பணி நீக்கம் குறித்து விளக்கமளித்துள்ள எலான் மஸ்க், நிறுவனம் தினமும் 4 மில்லியன் டாலர் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது பணி நீக்கம் செய்வதை தவிர வேறு வழியில்லை என கூறியுள்ளார். நீக்கப்பட்ட அனைவருக்கும் 3 மாத ஊதியம் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விளம்பரதாரர்களுக்கு சமூக செயற்பாட்டாளர்கள் தரும் அழுத்தம் காரணமாக ட்விட்டரின் வருவாய் வெகுவாக குறைந்திருப்பதாக எலான் மஸ்க் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அழுத்தம் தருவதன் மூலம் அமெரிக்காவின் கருத்து சுதந்திரத்தை அழிக்க முயற்சி நடப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அதே நேரம் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா தொடரிலிருந்து வெளியேறியது. சிட்னியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்புக்கு 141 ரன்கள் எடுத்தது. அடுத்து வந்த இங்கிலாந்து அணியில் பட்லர் 28 ரன்னிலும் ஹேல்ஸ் 47 ரன்களில் ஆட்டமிழந்த பிறகு மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து வெளியேறினர். எனினும் மறுமுனையில் நிலைத்து நின்று ஆடிய பென் ஸ்டோக்ஸ் கடைசி வரை அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். 4 விக்கெட்டுகளை இழந்த இங்கிலாந்து அணி கடைசி ஓவரில் வெற்றி பெற்றது. ஸ்டோக்ஸ் 42 ரன்கள் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் தொடர்ந்து 3வது முறையாக இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு சென்றுள்ளது. அதே நேரம் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா தொடரிலிருந்து வெளியேறியது. சர்வதேச அலைச்சறுக்கு போட்டியில் பிரேசில் வீராங்கனை அல்சியா ஸ்பென்சர் முன்னிலையில் இருக்கிறார். பிரேசில் சக்யூரேமா கடற்கரையில் நடைபெற்று வரும் போட்டிகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் மகளிர் பிரிவில் பிரேசில் வீராங்கனை ஸ்பென்சர் முன்னிலை வகிக்கிறார். ஆடவர் பிரிவில் அமெரிக்க வீரர் இயன் ஜென்டில் பதக்கத்துக்கான போட்டியில் நீடிக்கிறார். தமிழகத்தில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு அளிக்கப்படும் விடுமுறை தினங்கள் சனிக்கிழமைகளில் ஈடு செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு பின்பற்றுவதாக தவறான தகவலை மத்திய கல்வி இணையமைச்சர் பரப்ப வேண்டாம் என்றும் தெரிவித்தார். பின்னர் சென்னையில் கோட்டூர்புரத்தில் பேசிய அமைச்சர் மகேஷ், குறிப்பிட்ட காலத்திற்குள் பள்ளிகளில் பாடங்களை முடிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக கூறினார். மழை காரணமாக தொடர்ந்து இப்போ ஸ்கூல்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் லீவ் விட்டுட்டே இருக்கும். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பசங்களுக்கு வந்து சனிக்கிழமை ஏதாவது மழை இல்லாத நாளில் ஸ்கூல் வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா, நான் அதை எப்படி ஈடுகட்ட போகிறேன்? இல்லை, இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், தீபாவளி அன்னைக்கு வந்து கூட எல்லாரும் கேட்டாங்க அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குமா இருக்காதுன்னு கேட்கும்போது நம்ம அதுக்கான விடுமுறை கொடுத்து நவம்பர் 19 அன்னைக்கு அதை நம்ம காம்பன்சேட் பண்ணுவோம்னு நம்ம சொல்லியிருக்கோம்னாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அகாடமிக் அதை வந்து முடிக்க வேண்டியது ஒரு கட்டாயம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம வந்து போர்ஷன்லாம் வந்து கம்மி பண்ணல, ஃபுல் போர்ஷன் தான் வச்சு நம்ம பண்ணுறோம். நம்ம கண்டிப்பாக அதுக்கான காம்பன்சேஷன் வந்து எந்த சாட்டர்டேஸ் தேவைப்படுதோ அதுக்கான கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம். தொடர் மழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 40,000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் ஆகிய பகுதிகளில் நெற் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் 40,000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக கூறும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வடிகால்கள் முழுமையாக தூர்வாரப்படாததே தண்ணீர் தேங்குவதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கனமழையால் ஆங்காங்கே பழமையான கட்டடங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் நிகழ்கின்றன. சென்னை பூக்கடை பகுதியில் தொடர் மழையால் பழமையான கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இதேபோல் தஞ்சை கீழராஜ வீதியில் 100 ஆண்டுகள் பழமையான கட்டடம் இடிந்து விழுந்தது. அதன் அருகில் இருந்த மின்கம்பமும் சாய்ந்து விழுந்தது. இதையடுத்து தஞ்சையில் முன்னெச்சரிக்கையாக பழமையான கட்டடங்களை கண்டறிந்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே தொடர் மழை காரணமாக ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. அந்த சமயத்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
வடகிழக்கு பருவமழையொட்டி சென்னையில் மழைக்கால மருத்துவ முகாம்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மழை மேலும் தீவிரமடைந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர். சென்னை மேற்கு மாம்பழத்தில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த அமைச்சர் சுப்பிரமணியன், சென்னை மாநகர மக்கள் மழை வெள்ளத்தில் மிதக்காமல் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் நேரு, பெரிய அளவில் மழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகர் தொகுதியில் மழைக்கால மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த அமைச்சர் சேகர்பாபு, சேதமடைந்த சாலைகளை தற்காலிகமாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னையில் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான இரண்டாம் கட்ட பணி ஜனவரி மாதம் தொடங்கும் என்றும், அடுத்த ஆண்டு சென்னையில் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் கூறினார். மதுரையில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த அமைச்சர் மூர்த்தி, புகார்களுக்கு தீர்வு காணும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதேபோல் நெல்லையில் மழைக்கால முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் நாளை நடைபெறுவதாக இருந்த RSS ஊர்வலம் கைவிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 2 தமிழகம் முழுவதும் 50 இடங்களில் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்த RSS அமைப்பு காவல்துறையிடம் அனுமதி கோரியிருந்தது. ஆனால் காவல்துறை அனுமதி மறுக்கவே அந்த அமைப்பு நீதிமன்றத்தை அணுகியது. இதனையடுத்து நவம்பர் 6 அணிவகுப்பு நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதற்கு தமிழக காவல்துறை சில நிபந்தனைகளையும் விதித்திருந்தது. இந்நிலையில் RSS அமைப்பின் தென்மண்டல தலைவர் வன்னியராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அணிவகுப்பு ஊர்வலத்தை உள்ளரங்கிலோ அல்லது 4 சுவர்களுக்குள்ளோ நடத்துமாறு நீதிமன்றம் கூறுவது ஏற்புடையது அல்ல என கூறியுள்ளார். காஷ்மீர், கேரளா, வங்காளம் போன்ற அனைத்து இடங்களிலும் அணிவகுப்பு பொதுவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், சட்ட ரீதியாக இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளோம் என்றும், எனவே நாளை ஊர்வலத்தை நடத்த இயலாது எனவும் கூறியுள்ளார். சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளி சதீஷ் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 13 கல்லூரி மாணவி சத்யாவை சதீஷ் என்ற இளைஞர் ரயில் முன் தள்ளி கொலை செய்தார். மகள் இறந்த சோகத்தில் மாணவியின் தந்தை மாணிக்கம் மறுநாள் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் சதீஷை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கை CBCIDக்கு மாற்றி கடந்த 14 டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் CBCID காவல்துறையினரின் பரிந்துரையின் பேரில் சதீஷ் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே பெட்ரோல் குண்டு வீசி மோதலில் ஈடுபட்ட 48 மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இடிந்த கரையைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது அவர்களின் வலையை கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் சேதப்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இடிந்த கரை மீனவர்கள் முட்டம் விசைப்படகு மீது நாட்டு வெடிகுண்டு மற்றும் பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். இதைத் தொடர்ந்து சின்னமுட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர் சில்வெஸ்டர் கொடுத்த புகாரின் பேரில் இடிந்த கரையைச் சேர்ந்த 36 பேர் மீது கூடங்குளம் கடலோர காவல் குழும போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் ஆயுதம் காட்டி மிரட்டிய புகாரின் பேரில் 12 பேர் மீது கடலோர காவல் குழுமத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நெய்வேலி NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக அகிலாண்ட கங்காபுரம் பகுதியில் நில அளவீடு செய்வதற்காக மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியன், NLC உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் வருகை தந்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்த அப்பகுதி மக்கள் உரிய இழப்பீடும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரிகளிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் பருவமழை பாதிப்பு தடுப்பு பணிகளை தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆய்வு மேற்கொண்டார். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நன்மங்கலம் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் செல்வதற்கு 350 மீட்டர் நீளத்திற்கு மட்டுமே கால்வாய் உள்ளது. அதன்பின் தனியார் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் வழியாகவே கீழ்கட்டளை வழியாக நாராயணபுரம் ஏரிக்கு உபரி நீர் செல்கிறது. இதனால் 1350 மீட்டர் தொலைவிற்கு தனியார் நிலத்தை கையகப்படுத்தி கால்வாய் அமைப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் இறையன்பு அப்பகுதியில் ஆய்வு செய்தார்.
பின்னர் பொத்தேரி முதல் கீழ்கட்டளை ஏரிக்கு அமைக்கப்பட்டு வரும் கால்வாய் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். இதேபோல் சென்னை கொரட்டூர் ஏரியில் மேயர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். மழைக்காலம் முடிந்த பின்னர் அனைத்து இடங்களிலும் தரமான சாலைகள் போடப்படும் என அவர் கூறினார். ரோடு பொறுத்த வரைக்கும் இந்த மழை காலம் முடிஞ்சோடனே எல்லா இடத்துலயுமே ரோடு போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ மழைநீர் வடிகால் பணிகள் வந்து ரொம்ப முக்கியமான பணிகளாக மேற்கொள்ளப்பட்டு இப்போ அது நல்ல வழியில் எங்களுக்கு பயன் அடைச்சிருக்கு. இது தவிர்த்து நாங்கள் மோட்டார்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எந்தெந்த பகுதியில் எவ்வளோ மோட்டார் தேவை அப்படின்றத நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பணிநீக்கம் செய்யப்பட்ட உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பணியாளர்கள் தங்கள் குடும்ப அட்டை, ஆதார், வாக்காளர் அட்டையின் நகலை தீயிட்டு எரித்து போராட்டம் மேற்கொண்டனர். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 28 பணியாளர்களின் போராட்டம் 36வது நாளாக நீடித்து வருகிறது. நாள்தோறும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நூதன முறையில் போராட்டம் நடத்துகின்றனர். இந்நிலையில் பணியாளர்கள் தங்கள் குடும்ப அட்டை, ஆதார், வாக்காளர் அட்டையின் நகலை தீ வைத்து எரித்தனர். அப்போது தங்களுக்கு மீண்டும் பணி வழங்கவும் நிறுத்தி வைக்கப்பட்ட பிடிப்பு தொகையை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேக் முறையில் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் போராட்டம் காரணமாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் கழிவுகள் எரிக்கப்படுவதை தடுக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் எரிக்கப்படும் வேளாண் கழிவுகளால் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், வேளாண் கழிவுகள் எரிக்கப்படுவது அரசியல் பிரச்சினை அல்ல என்றும் அதை தடுக்க மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். தூத்துக்குடி அருகே இஸ்ரோவின் ஏவுதளம் அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்கான அவகாசத்தை மேலும் ஒரு வருடம் நீடித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசின் நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் அரசாணை வெளியிட்டுள்ளார். அதில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் உள்ள மாதவன் குறிச்சி கிராமத்தில் 110 ஹெக்டேர் புன்சை நிலங்களை கையகப்படுத்த நியாயமான சரியீடு பெறுவதற்கும் ஒளிவு மறைவின்மை, மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்விற்கான உரிமைச் சட்டத்தின் தீர்வம் பிறப்பிப்பதற்கான காலம் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தீர்வம் அளிப்பதற்கான கால அவகாசத்தை நவம்பர் 1 முதல் மேலும் 12 நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து 3 குழந்தையுடன் 10 தமிழர்கள் தனுஷ்கோடிக்கு தஞ்சமடைந்துள்ளனர். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் அங்கிருந்து இலங்கை தமிழர்கள் தமிழகம் திரும்பிய வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் 3 குழந்தை உட்பட 10 மன்னாரில் இருந்து பலத்த மழை, சூறை காற்றையும் பொருட்படுத்தாமல் பைபர் படகு மூலம் நடுத்திட்டுப்பகுதிக்கு வந்து இறங்கியுள்ளனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற மரைன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் வாழ வழியில்லாமல் தமிழகம் வந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். முன்னதாக கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை இலங்கையில் இருந்து 198 தமிழக அகதிகளாக வந்துள்ளனர். மெக்சிகோவில் படகில் கடத்த முயன்ற 1200 போதைப் பொருட்களை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். கிராரியோ மாகாணத்தில் கடல் வழியே போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது படகில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதைக் கண்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்று 8 கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1200 போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி சக வீரர்கள், பயிற்சியாளர்களுடன் தமது பிறந்தநாளை கொண்டாடினார். 34வது பிறந்தநாளையொட்டி விராட் கோலிக்கு கிரிக்கெட் ரசிகர்கள், முன்னாள் இன்னாள் வீரர்கள் உள்பட பல்வேறு பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அதே நேரம் மெல்பர்ன் நகரில் விராட் கோலி பிறந்தநாள் கொண்டாடினார். பின்னர் சக வீரர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.